தம்மை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களை ஆசீர்வதிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 21:15 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாவது இந்த நாளின் செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்ற தலைப்பிலே நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் யாரும் அறிந்ததன்படி அந்த கருத்தரங்கை தேவன் மிக அற்புதமாக நமக்கு நடத்தி கொடுத்தார். சரியாக 10 மணிக்கு நாம் ஆரம்பித்தோம், சரியாக 4 மணிக்கு முடித்தோம். அநேக தேவதாசர்கள் அதை யூடியூபிலே பார்த்து வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். குறிப்பாக நமது சபையாரும் நாகர்கோயில் கிறிஸ்டியன் சபையாரும் இணைந்து நடத்தின அந்த நாளில ஒவ்வொருவரும் தங்கள் பங்குக்கென்று ஈடுபடுத்தி கொண்ட அந்த ஈடுபாட்டை மற்றவர்கள் கவனித்தார்கள். அதை வெளிப்படையாக பாராட்டினார்கள். அது ஏன்னா அநேக இடங்களிலே அந்த ஐக்கியம், அந்த ஒருங்கிணைப்பு குறைவாக இருந்தது, இருக்கிறது. ஆனால் தேவனுடைய மகா பெரிதான கிருபையினாலே நம்முடைய அந்த கருத்தரங்கிலே மிக அற்புதமாக சகலமும் நேர்த்தியாய் நடந்தது. தேவனுடைய சுத்த கிருபை சபையார் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன சொல்கிறார், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று பேதுருவை பார்த்து கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு 11 சீஷர்கள் அந்த நேரத்திலே கூடியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு பின்பு கேட்ட ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 11 சீஷர்கள் இருக்கும் பொழுது பேதுருவை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்திலே அன்பா இருக்கிறாயா? இயேசுக்கு அன்பான சீஷன் அப்படின்னு ஒருத்தர் பெயர் பெற்றிருந்தவரும் அங்கதான் இருக்கிறார். இயேசுக்கு அன்பான சீஷன் யோவான் என்று அனைவருக்கும் தெரியும். அவரும் அங்கதான் இருக்கிறாரு. மத்தேயு அங்கதான் இருக்கிறாரு. யாக்கோபு அங்கதான் இருக்கிறாரு. 11 சீஷர்களும் அங்கதான் இருக்கிறார்கள். யோவானை பார்த்து கேட்காத ஆண்டவர், மற்ற அப்போஸ்தலர்களை பார்த்து கேட்காத ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், இவர்களை காட்டிலும். எல்லாரும் அன்பு செலுத்துறாங்க, என்னோட கூட இருக்கிற அத்தனை சீஷர்களும் என் மீது அன்பு செலுத்துகிறார்கள். ஆனாலும் பேதுருவே, நீ மற்ற எல்லாவரை காட்டிலும் என்ன என் மீது அன்பா இருக்கிறாயா என்று ஒரு கேள்வியை அவர் கேட்கும் பொழுது ரொம்ப கேஷுவலா அவர் பதில் சொல்றார், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று அவர் சொல்கிறார். அப்போ என் ஆட்டுக்குட்டியை மெய்ப்பாயாக. இரண்டாம் தரமும் அதை அவர் கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறார். மூன்றாம் தரமும் அவர் கேட்கும் பொழுது அவர் சங்கடம் ஆயிடுச்சு. அவருக்கு என்ன இப்படி கேட்கிறாரு, நம்ம அன்பா இல்லையோ, அன்பு குறைவாயிட்டோ, அவருக்கு சந்தேகம் இருக்குதா, நம்ம வேஷம் போடுறோமோ, அவருக்கு ஒரு டவுட் வந்துட்டு. அப்ப என்ன சொல்றாரு, மூன்றாம் தரம், 17வது வசனம், மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசுவின் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். இப்போ இந்த கேள்வியை ஒருவேளை நம்மிடத்திலே ஆண்டவர் கேட்டால் நம்ம எப்படி பதில் சொல்லுவோம், இவர்களை காட்டிலும் அதிகமாக நீ என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு ஒருவேளை ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டா நாம என்ன பதில் சொல்ல முடியும்? ஏதாவது ரெடிமேட் ஆமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எது கேட்டாலும் ஆமா
அது சொல்றது நமக்கு இயல்பு. ஆனால் உண்மை அதுவானா கிடையாது. நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? ஆமா அன்பா இருக்கிறோம். இவர்களை காட்டிலும் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே கம்பாரிசன் தோன்றும். இல்ல எனக்கு வந்து லேச தலைவலி, அதனால கொஞ்சம் இன்னைக்கு நான் ஆப்சன்ட் போட்டுட்டேன். இல்ல எனக்கு உடம்பு வலி, அதனால என்னால வர முடியல. இல்ல எனக்கு உறவினர்கள் வந்துட்டாங்க, வர முடியல. பக்கத்து வீட்டுல கல்யாணம், அதனால என்னால வர முடியல. புறப்படுற நேரம் பார்த்து எனக்கு வந்து கால் தடுக்கி விட்டுருச்சு, சரி நல்ல சகுனம் இல்லை போல இருக்குன்னு வீட்டிலே அப்படிலாம் சொன்னவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த உதாரணங்களை சொல்றேன். அதனால வீட்டிலேயே இருந்துட்டேன். இயேசு கிறிஸ்து கேட்கிறார், இவர்களை காட்டிலும் நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொன்னா என்னென்ன வகையில நாம் இயேசு கிறிஸ்து இடத்துல நமது அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறோம், மற்றவர்களை காட்டிலும் நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம், அதுதான் அந்த கம்பாரிசன். மற்றவர்கள் அன்பு கூறுகிறார்கள், நாமும் அன்பு கூறுகிறோம். நாமளும் டெய்லி பைபிள் படிக்கிறோம், டெய்லி ஜெபம் பண்றோம். ஐயோ நான் பைபிள் படிக்காம நான் தூங்கவே மாட்டேன், பைபிள் படிக்காம நான் வேலைக்கே போக மாட்டேன்னா அது பயம். பைபிள் படிக்காம தூங்கினா தூக்கம் வராது, கெட்ட கெட்ட கனவா வரும்னு பைபிளை படிச்சுட்டு தூங்குற மக்கள் உண்டு. பைபிள் படிக்காம வேலைக்கு போனா வேலையில பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பைபிள் படிக்கிற மக்கள் உண்டு. ஆனால் பைபிள் படித்தா, வேதாகமத்தை படித்தால் எனக்கு ஞானம் வரும், தேவன் என்னோடு இடைப்படுகிறார் என்ற அந்த அன்பிலே நாம் வேதாகமத்தை படிக்கிறோமா அப்படின்னா நமக்கு தாம நம்ம கேட்டுக்கலாம். எத்தனை பேர் காலையில பைபிள் படிக்கிறோம்? எதற்காக படிக்கிறோம்? பயத்தினால நம்ம வாழணும், நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும்னு படிக்கிறோமா? அல்லது தேவன் என்னோடு இடைப்படுவது என்ன, எதை நான் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம படிக்கிறோமா? எப்படி நாம் தேவனோடு இடைப்படுகிறோம்? இவர்களை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டால் நாம் என்ன பதிலை சொல்லுவோம்? பேதுருவை குறித்து ஏன் அவர் கேட்டார் என்றால், நாம் வழக்கமாக ரெடிமேட் ஆன்சர் நாம் வைத்துக் கொள்வோம். அவர் வந்து மறுதளித்தார், அவர் மூன்று தரம் மறுதளித்தார், அதனால மூன்று தரம் அவர் என்னிடத்துல அன்பா இருக்கிறாயான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டாரு நம்ம சொல்லுவோம். ஒரு பக்கம் அது வந்து உண்மை என்று நாம் நினைத்தாலும், நான் சொல்ல போகிற இந்த கோர்வையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த கேள்வியை இயேசு கிறிஸ்து ஏன் பேதுருவை பார்த்து கேட்டார் என்பதற்கு ஒரு தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். பேதுரு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், எல்லாவற்றிலும் எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கிறார்கள், எல்லாவற்றிலும் எக்ஸ்ட்ரீம் அதீதமானவராக இருக்கிறார். எதை செய்தாலும் அதில் அதீதம், அன்பு செலுத்தணுமா அதீதம், உருக்கமாக இருக்கணுமா அதீதம், அவர் வந்து வெறுப்பை காட்டணுமா அதீதம், எதிர்ப்பை காட்டணுமா அதீதம். அதுல என்ன விதத்திலே இயேசு கிறிஸ்துவோட நெருக்கத்தை காட்ட வேண்டுமோ எல்லாவற்றிலும் அதிகமாக, வெகு அதிகமாக அவர் செய்தவர். யாருக்காகவும் வெயிட் பண்ணது கிடையாது. யாராவது ஒருத்தர் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் எடுப்பேன். யாராவது ஒருத்தர் முதல்ல ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் ஆரம்பிப்பேன். யாராவது ஒருத்தர் முதல்ல கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் கேட்கலாம். யாராவது ஒருத்தர் முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். யாராவது ஒருத்தர் வந்து இதை குறித்து முதல்ல சந்தேகம் கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் சந்தேகம் கேட்கலாம் என்று ஒரு நாளும் பேதுரு வெயிட் பண்ணதே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு முந்திரி கொட்டை தான் நமக்கு தெரியும். முந்திரி கொட்டை என்னன்னு தெரியும், முந்திரி கொட்டை நமக்கு நல்லா தெரியும். எத்தனை பேர் முந்திரி பழத்தை பார்த்துருக்கோம் நமக்கு தெரியாது. ஏன் முந்திரி கொட்டைன்னா, எல்லா கொட்டை எல்லா பழங்கள்லையும் கொட்டை உள்ள இருக்கும், அதனுடைய விதை உள்ள இருக்கும். ஆனா முந்திரி பழத்துல மாத்திரம் விதை வெளியே வந்துடும். அவசரம், அது ஒரு படைப்பாக தேவன் வைத்திருக்கிறார். நாம் பழமொழியாக அதை பயன்படுத்துறோம், முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி நிக்காத. ஆனால் பேதுரு அப்படிப்பட்டவர் தான். இயேசுவுக்கென்று தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக எல்லாவற்றிலும் எக்ஸ்ட்ரீமாக அவர் இருந்தார், அதீதமாக இருந்தார், எல்லையை தாண்டினவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் செய்வதற்கு முதலாக அவர் நின்றார். நமக்கு அந்த கேரக்டர் வருமா அப்படின்னா நம்ம வளரணும். வளர 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 அதனுடைய அனுபவத்தை நாம் புரிந்து கொள்வோம். பைபிள்ல வந்து புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் நமக்கு நல்லா தெரியும், 12 அப்போஸ்தலர்கள். யூதாஸ் வெளியே போறாரு, மத்தியா உள்ளே வர்றார், யாக்கோபு வெளியே போகிறார், பவுல் உள்ளே வருகிறார். அந்த 12 எண்ணிக்கையில் எத்தனை பேரை நாம் அதிகமாக தியானித்திருப்போம்? பவுலை அதிகமாக தியானித்திருப்போம், பேதுருவை அதிகமாக தியானித்திருப்போம், எப்பயாவது யோவான் வருவாரு, எப்பயாவது யாக்கோபு ஞாபகத்துக்கு வருவாரு, எப்பயாவது யூதாஸ் ஞாபகம் வருவார்.
மற்ற யாராவது நமக்கு வரிசையை சொல்லுங்க அப்படின்னா நமக்கு ஞாபகமே தெரியாது. அப்போஸ்தலருடைய பெயர் கூட நமக்கு மனப்பாடம் பண்ணாதான் ஞாபகம் வரும். ஏன் அப்படின்னா அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்திருந்தால் அவர்களுடைய அந்த இந்த வாக்கியத்திலே அவர்களுடைய எழுத்துக்களும் அதிகமாக இடம்பெற்றிருக்கும் பொழுது நாம் அதிகமாக அவர்களை குறித்து பேசியிருக்கலாம். அப்ப அப்போஸ்தலர்கள் 12 பேரும் வந்து அதிகமாக அவர்கள் செயல்படலை. ஏன்னா அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் போய் செயல்பட்டார்கள். ஆனால் இவர்களிலும் அதிகமாய் நீ நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அந்த கேள்வியை உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். எப்படி நம்முடைய செயல்பாடு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு என்று? ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா அன்னைக்குதான் எனக்கு ஒரு நாள் லீவு, அன்னைக்குதான் எனக்கு வந்து ரெஸ்ட் கிடைக்குது, மற்ற 6 நாள் நான் வேலை பார்க்குறேன், 7வது நாள் நான் வந்து அன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம போகலான்னு பார்த்தா நீங்க 8 மணிக்கு காலையில வச்சிருக்கிறீங்க, அதனால 9 மணிக்கு வைங்க அப்படின்னாங்க. 9 மணிக்கு வைக்கிறீங்க, 10 மணிக்கு வைங்கன்னாங்க. நமக்கு தெரியும் நம்மளுடைய ஆரம்ப கால தொழுகை நேரம் 11 மணிக்கு வச்சிருந்தோம். 11 மணிக்கு வச்ச காலத்திலையும் யாருமே அவசரப்பட்டு பத்திரிக்கெல்லாம் வந்து உட்காரல. 10 மணிக்கு வச்ச காலத்திலையும் யாரும் அவசரப்பட்டு 9:30 வந்து உட்காரல. 8 மணிக்கு வச்ச காலத்திலையும் யாரும் அவசரப்பட்டு 7:30 வந்து உட்காரல. இப்ப பேதுரு அப்படி இல்லை, அவர் முன்னதாக எல்லாவற்றையும் வைராக்கியமாக அதீதமாக உற்சாகமாக யாருக்கும் வெயிட் பண்ணாமல் அவர் முன்னதாக செய்த ஒரு உதாரண புருஷராக அவர் இருக்கிறார். என்ன நடக்குது பாருங்க, லூக்கா எழுதின மத்தேயு 26 அதிகாரம் 51 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26:51 இருக்கிறார். அவரை பிடிப்பதற்காக போர் சேவகர்கள் வருகிறார்கள், பிரதான ஆசாரியர்களுடைய சேனை தலைவர்களும் வருகிறார்கள். அவர் சரியான நபர் தானா, சரியானவரை தான் பிடிக்கிறோமா என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்காக அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய நெருங்கிய வட்டாரங்களில் இருக்கிற ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை வலை பிடித்து அவர் மூலமாக அடையாளப்படுத்தும்படியாக யூதாஸை விலைக்கு வாங்குகிறார்கள். யூதாஸ் அவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து அவரை காண்பித்து அடையாளப்படுத்துகிறான். இதுதான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவரை பிடிக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து துரோகியே அப்படின்னு கூப்பிடல, என்னன்னு கூப்பிட்டாருன்னா சிநேகிதனே அப்படிங்கிறார். அவருக்கு நல்லா தெரியும் இவன் பண்ண போறது மகா பெரிதான பாவமான காரியம். ஆனா சொல்றாரு, சிநேகிதனே எதுக்குப்பா வந்த? அந்த நேரத்தில் பேதுரு என்ன செய்கிறார், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதரை வெட்டினான், ஒரு காதை வெட்டி போட்டுட்டார் என்று சொல்லுகிறார்கள். இதே வசனத்தை மார்க்கு 14:47 லூக்கா 22:50 ஒரே வகையில தான் சொல்லப்படுகிறது, ஒருவன் 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 என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யோவான் மாத்திரம் அதை குறிப்பாக சொல்கிறார். யோவான் 18:10 வசனத்தை வாசியுங்கள். அவர் கொடுக்கிறார் வலது காதை வெட்டினான், அவனுடைய பெயர் மல்கூஸ், அதை வெட்டினது சீமோன் பேதுரு என்று சொல்லி தெளிவாக சொல்கிறார். என் ஆண்டவரை பிடிக்க வந்து விட்டார்கள், அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், அவரை எப்படியாவது துன்பத்திலிருந்து வெளிப்படுத்த விட வேண்டும், வெளியே கொண்டு வந்து விட வேண்டும். இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான், ஜஸ்ட் ஃபியூ அவர்ஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எங்கப்பா நான் வந்து உங்களை ஊழியத்துக்கு அனுப்புனேனே, பணப்பைய பர்சலாம் கொண்டு போகாதீங்கன்னு சொன்னேனே, ட்ரெஸ் கொண்டு போகாதீங்கன்னு சொன்னேனே, செருப்பு கொண்டு போகாதீங்கன்னு சொன்னேனே, உங்களுக்கு ஏதாவது குறைவா இருந்ததா அப்படின்னா, இல்லை எல்லாம் குறைவா இல்லை, நல்லா இருந்தது, சுகமா இருந்தோம், சந்தோஷமா வாழ்ந்தோம். ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிறேன், உங்களுடைய தேவைக்கு ஊழியத்துக்கு போகும் பொழுது
உங்களுக்கு வேண்டிய பணத்தை நீங்கள் கொண்டு போக வேண்டும், உங்களுக்கு வேண்டிய துணிகளை நீங்கள் கொண்டு போக வேண்டும், உங்களுடைய செருப்புகளை பாதரட்சைகளை நீங்கள் கொண்டு போக வேண்டும், ஒரு உங்களுடைய பணத்தை விற்று உங்களுடைய பணத்தை விற்று ஒரு வாள் ஒரு கத்தியை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார். இப்ப பேதர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அடாடா ஏதோ பிரச்சனை வருது, நம்ம எல்லாம் கூட இருக்கிறோம், 12 சீஷர்கள் கூட இருக்கிறோம், ஆளுக்கு ஒரு கத்தி இருந்துச்சுன்னா யாரு வந்தாலும் நம்ம எதிர்த்துறான்னு நினைச்சிருப்பார். அந்த வசனத்தை வாசிங்க, லூக்கா 22:36. அதற்கு அவர் கொஞ்சம் 35 இருந்தே வாசிங்க. கவனிச்சிங்களா, வஸ்திரத்தை விற்றாவது நீ எடுத்துக்கொள், ஒரு பட்டயத்தை நீ வாங்கி கையில வச்சுக்கோ. எதுக்குன்னா அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்ல. அவர் சொல்றாரு, என்னை காப்பாற்றிக் கொள்ளணும்னா நான் கேட்டேன்னா 12 லேகியோனுக்கு அதிகமாக தூதர்களை அனுப்ப மாட்டாரோ, நீ யார் என்னைய காப்பாத்துறதுக்கு? அவர் எதற்கு அதை சொன்னார் என்றால், ஃபியூச்சரிலே பின்வரும் காலங்களிலே நீங்கள் அநேக இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகும் பொழுது இவெல்லாம் கையில வச்சுக்கோங்க. ஊர் ஊரா போயிட்டு ஆண்டவர் சொன்னாரு, நான் வசனத்தை சொல்றேன், நீங்க வந்து எனக்கு நீங்க தான் சோறு போடணும், எனக்கு நீங்க தான் தேவையில கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு நடக்குது, லேட்டஸ்ட் அப்டேட்டை வைத்துக் கொள்ளாமல் பழைய, எப்படி ஜனங்கள் புதிய ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் பழைய ஏற்பாட்டை பிடித்து வைத்துக் கொள்கிறார்களோ ஆதாயத்திற்கென்று. லேட்டஸ்டாக கொடுத்த கட்டளையை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் பழைய கட்டளையை இருதயத்திலே தாங்கி ஆதாயத்தை தேடுகிற ஜனங்கள். மத்தேயு 10:9-10 வசனங்களை பாருங்க. மத்தேயு 10:9-10 வசனங்கள் வாசிங்க. உங்கள் கட்சிகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதரட்சிகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். இங்க கவனிங்க, தடி என்ற அந்த காரியத்தை அவர் சொல்கிறார். தடியையாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடுவது, அபாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்பி வர கிடவுது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். இதெல்லாம் அப்ப சொன்னார், ஆரம்ப காலத்திலே சொன்னார். ஆனால் அவருடைய சிலுவை மரணத்துக்கு முன்னதாக அதை எப்படி ரிவைஸ் பண்ணினார்னா, நானே முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் எதையும் எடுத்துட்டு போக வேண்டான்னு. ஆனால் நான் இப்பொழுது சொல்லுகிறேன், உங்களுடைய தேவைகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நீ ஊழியத்துக்கு போறியா, ஊழியத்துக்கு தேவையான நீ பார்த்து கொள்ளணும். அங்க போய் கை பசிட்டு நிக்க கூடாது. ஆண்டவரே, நான் உங்க வேலையை செய்யறேன், எனக்கு நீங்க வந்து வயிறு பசியா இருக்கு, உங்க வேலையை செய்யறேன், நான் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறேன், குடும்பத்தை கஷ்டப்படுறேன்னு புலம்புறது அல்ல. தேவன் கனம் பண்ணுகிறார், ஊழியம் செய்கிறவர்களை தேவன் கனம் பண்ணுகிறார். ஆனால் அதே நேரத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது. சபை வளர்ந்து ஊழியர்களுடைய முழு நேரமும் சபைக்கு அவசியப்படும் பொழுது அந்த ஊழியரை முழுமையாக தாங்கக்கூடிய பலன் சபையாருக்கு வந்து, ஊழியரை முழுமையாக எங்களுக்கு என்ன நேரத்தை செலவிடுங்கள் என்று சொல்லும் பொழுது சபை அந்த ஊழியரை முழுமையாக தாங்க வேண்டும். அப்பொழுது அவர் சபையிலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு அவர் முழுமையான நேரத்தை ஊழியத்துக்கு அவர் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை விட்டுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் பிரேயரு, காலையில் எப்பயாவது 7 நாளில் ஒரு நாள் வந்து யாருக்காவது ஒரு பிறந்த நாள் ஏதாவது ஒரு பிரேயர்னு இருக்கிற ஒரு ஆள் 24 மணி நேரம் வீட்டில் சும்மாவே உட்காந்துட்டு
ஆண்டவரே தேவனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவர் சொல்றாரு தெசலோனிக்கேயர்ல பவுல் அப்போஸ்தலன் சொல்றது, வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாது. இந்த வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து ரிவைஸ் பண்ணுகிறார். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் எங்கேயும் போகும் பொழுது, ஊழியத்திற்கு போகும் பொழுது உங்களுக்கு தேவையான சாமான பையை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான பாதரட்சை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான அங்கிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்க தடி சொன்னாரு, இங்க என்ன சொல்றாரு, கத்தி ஒரு பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எதுக்கு? நீ தொலைதூரம் நடந்து போற, தொலைதூரம் நீ வந்து ஊழியத்துக்கு போகும் பொழுது அங்கு அதிகமான ராபர்ஸ் இருக்கிறார்கள், கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள், அங்கு அதிகமான உங்களுக்கு வன விலங்குகள் வரும், ஆபத்துகள் உண்டு. பட்டயம் உங்களுக்கு உதவியாகும், மனுஷனை கொள்ளுவதற்காக அல்ல, தன்னுடைய பாதுகாப்புக்காக அல்ல, சண்டை போடுறதுக்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவை பாதுகாப்பதற்காக அல்ல. வழி பிரயாணத்திலே உங்களுக்கு பிரயோஜனமாக ஒரு தடி தேவைப்படும், திடீர்னு ஒரு பாம்பு வருது அதை அடிக்க முடியும், ஒரு அவசரத்துக்கு பசியா இருக்கு ஏதாவது ஒண்ணு வெட்டி சாப்பிடுறதுக்கு பிரயோஜனப்படும், பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் அவர் சொன்னார். ஆனா பேதுரு என்ன நினைச்சிட்டாரு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பட்டயத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னார். அந்த வசனத்தை நீங்க கவனிக்கும் பொழுது ரெண்டு பட்டயம் இருக்கு போதுமா அப்படின்னு கேட்கிறாரு அவர். ஏதோ ஒரு ஒரு போருக்கு ரெடி ஆகுறது மாதிரி அந்த வேகத்தை அவர் பாருங்க. 22 லூக்கா 22:38 வசனம், அதற்கு அவர்கள் ஆண்டவரே இதோ இங்கே இரண்டு பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர் போதும் என்றார். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒளிவு மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட போனார்கள். அப்பொழுது அவரிடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் தொடர்ந்து வரும்பொழுது உடனடியாக அந்த கெத்செமனே தோட்டத்தின் சம்பவம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், பட்டயத்தை வாங்குங்கள் அப்படின்னு சொன்ன காரணம் ஃபியூச்சருக்காக, அந்த சூழ்நிலைக்காக சொல்லப்படவில்லை. ஆனால் பேதுருவோ அதை உடனே எடுத்துட்டு, பட்டயம் அவர் தானே வாங்க சொன்னாரு, வந்திருக்கிறான் டக்குன்னு கத்தி எடுத்து காதை வெட்டி விட்டார். அப்போ ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஆண்டவருக்காக எதையாவது நான் செஞ்சிடணும், முந்தி செய்யணும், அவசரமாக செய்யணும், என்னுடைய செயல் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக நான் உடனடியாக செய்யணும் என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டார், யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டார். இயேசு கிறிஸ்து கரையில நிற்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே படகு போய்கிட்டு கரைக்கு கரை நோக்கிதான் வந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் கூட வெயிட் பண்ணல, இயேசு கிறிஸ்துன்னு தெரிஞ்சாலும் படகுல இருந்து கீழே குதிச்சு நீந்தி போறாரு கடற்கரைக்கு. யோவான் 21:7 வசனத்தை பாருங்க. யோவான் 21:7, ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். அவர் கர்த்தரா அப்படின்னா உடனே டக்குன்னு மேல சட்டையை போட்டுட்டு கடல்ல குதிச்சு நீந்தி ஓடி போய் அவரை போய் பாக்குறார். அதுக்கப்புறம் கரையில இருந்து அவர்களோட பேசிட்டு இருக்கும் பொழுது படகு வந்து சேருது. வந்ததுக்கு அப்புறம் இவர் திரும்பவும் படகுல போய் மீன்களை இழுத்து அவர்கள் வாரி கரைக்கு கொண்டு வருகிறார்கள். உடனடியாக ஆண்டவருக்கு என்று சொன்னால் யோசிப்பதல்ல, மற்றவர்களுக்காக எனக்காக என்று எந்த காலத்திலும் அவர் யோசித்தது கிடையாது. உடனடியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் இருக்கிறார். இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், எப்பா இவ்வளவு நாள் நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், மக்கள்லாம் என்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு. ஒன்னு, நீங்க எலியான்னு சிலர் சொல்றாங்க, சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவன் சொல்றாங்க, அதெல்லாம் போட்டும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோவான வந்து வெட்டி கொண்டாங்களே, அவர்தான் உயிரோட வந்துட்டாருன்னு வர சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சரி அவங்க சொல்றதெல்லாம் போட்டும், நீங்கள் என்ன என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். உடனே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லுன்னு மாறி மாறி சொல்லல. மத்தேயு 16:16 வசனத்துல இருந்து வாசிங்க, 19 வரைக்கும். பதிமூணுல இருந்து வாசிங்க. ஒருவர் மனுஷகுமாரனாகிய
வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசி ஒருவர் என்று சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். பொதுவாக கேட்ட அந்த கேள்வியில பேதுரு முந்திக் கொண்டு அவருடைய அறிக்கையை அவர் கொண்டு வருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 9:20 நான் வாசிக்கிறேன். லூக்கா 9:20. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய கிறிஸ்து என்றான். யாருக்காக வெயிட் பண்ணல? நம்ம கிளாஸ் ரூம் நினைச்சு கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாரும் நம்ம கிளாஸ் ரூம் தாண்டிதான் வந்திருக்கிறோம். டீச்சர் ஏதாவது கேள்வி கேட்டா பாடத்துல ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள் உடனடியாக பதில் சொல்லுவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் டவுட் இருந்ததுன்னு வைங்க, நம்ம அந்த மனசுல அந்த ஆன்சர் மனசுல இருந்தாலும் எவனாவது அது சொல்றானா, அதுக்கு டீச்சர் என்ன சொல்றாங்க, அது வந்து கரெக்டு தானா அப்படின்றதுக்காக தயக்கப்பட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். யாராவது அந்த ஆன்சரை சொன்ன உடனே ஆமா அப்படின்ட்டாங்க, ஆமா டீச்சர் அதுதான் நானும் நினைச்சேன், இல்லைன்னா அசிங்கப்பட்டுற கூடாது அப்படின்னு நம்ம தயங்குற ஜனங்கள் உண்டு. பேதுரு அதை பத்தி யோசிக்கவே இல்லை. தீர்க்கமாக இருக்கிறார், இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவ்வளவுதான். நமக்கு ஆனா அது வரமாட்டேங்குது. பல பேருக்கு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்ல முடியல. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், உன்னுடைய அன்பு இதை வெளிப்படுத்தினது, உன்னுடைய அதீதமான குணங்களை வெளிப்படுத்தினது என்று சொல்லவில்லை. இதை உனக்கு வெளிப்படுத்தினது யார், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலிருந்து உனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இன்னைக்கு அதனாலதான் பல பேர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ பிதான்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் போல இருக்கு. பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு கிருபை இன்னும் கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும் என்றால் மாம்சமும் ரத்தமும் அதை வெளிப்படுத்துவதல்ல, பரலோகத்திலிருந்து தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். அதை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்க வேண்டியது அவசியமே. அவர் முந்திக் கொண்டு அவர் சொல்றாரு, ஊர்ல என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். யோவான் 11:1 வருவோம். இயேசு கிறிஸ்து அங்க பந்தி இருந்த பொழுது 13:3 நான் வாசிக்கிறேன். யோவான் 13:3 தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் அவர் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். நல்லா யோசித்து பாருங்க, சாப்பாட்டு நேரத்துல நம்ம சாப்பிட உட்கார்ந்துட்டோம்னு சொன்னா யாராவது சாப்பாட்டு எழுந்திருக்க அனுமதிப்பாங்களான்னு அனுமதிக்க மாட்டாங்க. எவ்வளவு வேலை வந்தாலும் நீ முதல்ல சாப்பிட்டுட்டு எந்திரிக்கணும், பாதியில் எந்திரிக்க கூடாது, அது என்ன தப்பு, பாதியில் எந்திரிக்காத அப்படின்வாங்க. சாப்பிட்டுட்டு முழுமையா சாப்பிடு, பொறுமையா சாப்பிடு, ஒழுங்கா சாப்பிடு. ஆனால் இயேசு கிறிஸ்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு வேலைக்காரனை போல சீலையை இடுப்புல அறையினா இடுப்பு அறையிலே கட்டி கொண்டு பின்பு ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையிலே துடைக்கவும் தொடங்கினார். அப்போ அந்த ஜனங்கள் அங்க கூடியிருந்தவர்கள் இயேசு கிறிஸ்து அப்படியே பாக்குறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் அவர் எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவரு துணியை கலட்டுறாரு, இடுப்புல துண்டை கட்டிக்கிறாரு, பாத்திரத்துல தண்ணி ஊத்துறாரு, வந்து திடீர்னு நம்ம காலை கழுவ ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் அதை கவனிச்சுட்டே இருக்கிறாரு. வேற ஒண்ணு சொல்ல முடியல, ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றார். ஆனால் சீமோன் பேதுரு என்ன பண்றாரு பாருங்க, 6 அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது, அதாவது இதுக்கு முன்னாடியும் இதுக்கு முன்னதாக மற்றவர்களுக்கு கால்களை கழுவி இருக்கிறார், அவர்கள் வாய மூடி கொண்டு இருந்திருக்கிறார்கள்,
எதையோ செய்யறாரு, சரி கழுவிட்டு போட்டும், கால் வேணுமா கால் எடுத்துக்கோங்க, இந்த கால் வேணுமா இந்த கால் எடுத்துக்கோங்க கழுவிக்கோங்க. அவர் செய்யறாரு, நம்ம கீழ்படியணும், அவ்வளவுதான். ஆனால் பேதுரு கிட்ட வரும் பொழுது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். ஐயோ என் காலெல்லாம் நீங்க தொடாதீங்க, என் காலெல்லாம் நீங்க கழுவ கூடாது, யார் நீங்க, எப்பேற்பட்டவர், நீங்கள் என்னுடைய கால்களை கழுவலாமா, முடியாது என்று முதல் முதல் சொன்னது பேதுரு. இதுக்கு முன்ன அவரிடத்தில் வந்த பொழுது, அதான் நம்ம கவனிக்கிறோம், பேதுரு இடத்துல வந்த பொழுது அவர் சொல்றார். அப்ப இதுக்கு முன்னாடி கால்களை கழுவினாலும் பேசாம இருந்தாங்க. ஆனால் பேதுரு விட்ட வரும் பொழுது அவர் உடனடியாக அதை மறுக்கிறார், கால்களை கழுவக்கூடாது, நீங்கள் எவ்வளவு பெரிய ஆண்டவர், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்துவாயிற்று, நீங்கள் என்னுடைய காலை கழுவலாமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, நான் காலை கழுவலன்னா உனக்கும் எனக்கும் பங்கே இல்லப்பா. ஐய அப்படின்னு தலையெல்லாம் கழுவுங்க. வசனத்தை பாருங்க, அடுத்தது 7வது வசனத்துல இருந்து வாசிங்க. அப்போ அதான் எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரீம் இருக்கிறவர் அப்படி சொன்ன, எதா இருந்தாலும் எல்லா எல்லையையும் தாண்டி போனவர் தான் இந்த பேதுரு. இயேசு கிறிஸ்துவுக்காக ஆண்டவருக்காக முந்தி கொண்டு சகலவற்றையும் எல்லை மீறி செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக இந்த பேதுரு இருக்கிறார். காலை கழுவும் பொழுது கால் வேண்டான்னு சொன்னவரு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, காலை நான் கழுவலன்னா உனக்கும் எனக்கு பங்கு இல்லைன்னா, ஐயோ அப்படின்னா ரெண்டு காலையும் கழுவுங்க, கையும் கழுவுங்க, உடம்ப கழுவுங்க, தலையில இருந்து எல்லாம் கழுவுங்க, நான் பேசாம உட்கார்ந்துக்கிறேங்கிறார். அப்ப எப்படியாவது ஆண்டவர் என்னோட இருக்க வேண்டும், நான் அவரோட இருக்க வேண்டும், அவ்வளவுதான் அவருக்கு வேண்டியது. அந்த ஒரு அதீத பாசமும் அன்பும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் மற்றவர்களை காட்டிலும் காண்பிக்கிறோமா? 7 நாள்ல 1 நாள், அந்த 1 நாள்ல 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரம் நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கறதுக்கு நம்மளுடைய சுய தேவைகளை விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்க முடிகிறதா? நான் 7 நாளையும் கேட்கல, 1 நாளைக்கு 10 மணி நேரத்தை கேட்கல, 1 நாளைக்கு 8 மணி நேரத்தை கேட்கல, 7 நாள்ல 1 நாள்ல 2 மணி நேரத்தை நாம் தேவனுக்கு செலுத்துகிறோமா? அதுக்கே நமக்கு வலிக்குது, அதுக்கே நமக்கு அப்படியே மூஞ்செல்லாம் சொனைச்சுக்கிறோம், ஏகப்பட்ட காரணங்களை சொல்றோமே, அதை 1 நிமிஷம் தள்ளி போட முடியலையா? நமக்கு கொஞ்சம் அதை ஒத்தி வைக்க முடியலையா? 10 மணி 8 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடியுது, நான் 10:30க்கு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு சின்ன உதாரணம், நம்முடைய சொந்த அக்கா பிள்ளைக்கோ அண்ணனுடைய பிள்ளைக்கோ ஒரு புதன்கிழமை அன்று காலையில 8 மணிக்கு திருமணம், அதே நாள்ல அதே நேரத்துல பக்கத்து வீட்டு நம்மளோட நெருங்கி பழகினவர்களுடைய பிள்ளைக்கும் கல்யாணம். யார் கல்யாணத்துக்கு போவோம்? ஃபர்ஸ்ட் 2 கல்யாணத்துக்கு போவோம், ஆனா முதல்ல யார் கல்யாணத்துக்கு போவோம்? நம்மோடு உறவா இருக்கக்கூடிய, நம்முடைய ரத்த பந்தமா இருக்கக்கூடிய அந்த திருமணத்துக்கு நான் போய் தலையை காட்டிட்டு நான் வந்துடுறேன். போய் அவர்களை பார்த்து திருமணத்துல கலந்து கொண்டு அதுக்கப்புறம் 2வது பட்சத்தை நாம் மற்றவர்களுக்கு வைக்கிறோம். தேவனுக்கு நாம் முதலாவதாக வைக்கிறோமா இல்ல 2வது பட்சத்தை வைக்கிறோமா? எல்லா நன்மையும் நமக்கு தேவனிடத்திலிருந்து வர வேண்டும், எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். ஜெபம் பண்ண உடனே நடந்துடணும், நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த நோயும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா நாம வாழணும். ஆனா நாம கரெக்டா எடுத்துக்கோ அல்லது கரெக்டான நேரத்துக்கோ 2 மணி நேரத்தையோ தேவனுக்கு என்று டெய்லி சில வசனங்களை வாசிப்பதற்கு நமக்கு நேரம் கிடையாதுன்னா எப்படி அவர் நம்மிடத்துல இந்த வார்த்தையை கேட்டால், இவர்களே பார்க்கலும் நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம்? தலையை குனிஞ்சுக்கிட்டு பேசாம இருக்கும். இயேசு கிறிஸ்து தான் மரிக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், நாம் எருசலேமுக்கு போக போகிறோம், அங்கே என்னை பரிசேயர்களும் ஆயக்காரர்களும் பிடிப்பார்கள், பரிசேயர்களும் பிரதான ஆசிரியர் என்னை பிடிப்பார்கள், சிலுவையில் அறிவார்கள், நான் மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், 3வது நாள் உயிர் தேட போகிறேன் சொல்லி கொண்டிருக்கிறார். இவர் தனியா கூட்டு வந்துட்டு அப்படிலாம் வேண்டான், ஐயோ ஆண்டவரு அப்படிலாம் பண்ணாதீங்க, எங்க கூடவே இருங்க,
எத்தனை பேருக்கு அது தோணி இருக்கும்? மத்தேயு 16 அதிகாரம் 22-23 வசனங்கள் பாருங்க. அப்பொழுது அந்த திசைகளில் சாரி வாசிங்க 16-22-23. அவர் அவர் மீது வைத்திருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. யாரா இருந்த ஆண்டவரை ஒண்ணு யாரும் செய்துவிடக் கூடாது. உடனடியாக சொல்ற ஐயோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கவே கூடாது, நீங்க பேசாம இருங்க, நல்லா சந்தோஷமா இருங்க, நாங்க கூட இருந்து உங்களை எல்லாம் பாத்துக்கிறோம். அந்த அளவிற்கு அவர் மீது வைத்திருந்த அன்பு. அவர் சொல்றாரு, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரை பிடிச்சி கண்டிக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்க யார், எப்படிப்பட்டவர், இதெல்லாம் நீங்க செய்யணுமா, என்னதுக்கு எருசலேமுக்கு போகணும், பேசாம இங்கே இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்பதான் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்குரியவர்களை செய்வதற்கு இல்லாமல் நீ இடரலா இருக்கிறாய் என்று சொல்கிறார். மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய். இந்த பேதுருனுடைய அந்த அன்பு, அதிகமான அந்த அன்பு அவரிடத்திலே வெளிப்பட்டது. எத்தனையோ சம்பவங்களை அவர் போதிக்கிறார், போதித்துக் கொண்டே இருக்கிறார், எத்தனையோ காரியங்களை போதித்துக் கொண்டே இருக்கிறார். மற்றவர்கள் கேட்டார்கள், ஜனங்கள் அதை விசுவாசித்தார்கள். ஆனால் பேதுரு மாத்திரம் ஒரு வித்தியாசத்தை அந்த இடத்துல காண்பிக்கிறார். 4 உதாரணங்களை நாங்கள் கொண்டு வர, லூக்கா 12 அதிகாரம் 41 வசனத்தை பாருங்க. ஒரு உக்ரான காரனை குறித்ததான ஒரு ஓமையை அவர் சொல்லி முடிச்ச உடனே பேதுரு அவரை நோக்கி, சீஷர்கள் எல்லாரும் அவங்க இருக்கிறாங்க, அவர்கள் யாருக்கும் என்ன சொன்னாரு, நம்ம கேட்டு போனோம், நல்லா பேசினார் அப்படின்னு அவர் போயிடல. அவர் என்ன சொன்னாரு, ஏன் அதை சொன்னாரு, நமக்கு அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு, நாம அதுல என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், அவர் உடனே கேட்கிறார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே இந்த ஓமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ, எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளும்படியாக பேதுரு தான் முன்னதாக வந்து நிற்கிறார். இன்னொரு அதிகாரத்துக்கு வாங்க, மத்தேயு 18:21 வசனம், 18:21 மத்தேயு 18:21 பாருங்க. மன்னித்தலை குறித்து அவர் சொன்ன ஓமையை கேட்ட உடனே பேதுரு தான் முன்னாடி வந்து கேட்கிறார். 7 தடவையா உடனே அவர் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த அதாவது அவர் சொல்றதை நான் உடனே கீழ்ப்படியணும், அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்று அவருடைய எண்ணம் இருந்தது. மன்னிக்கணும்னு சொல்லிட்டாரு, சரி எத்தனை தடவை மன்னிக்கிறது, ஒரு தடவை கேட்டுருவோம், நமக்கு அது தோணுமானா தோணாது, நம்ம வந்து சரி மன்னிக்கணும்னு சொல்லிட்டாரு மன்னிச்சுக்கலாம், கொஞ்ச நாள் ஆனவொன்னு சொல்லுவோம், 2 தடவை மன்னிச்சு, 3 தடவை மன்னிச்சு, அதுக்கப்புறம் என்னத்துக்கு மன்னிக்கணும், பேசாமல் போய்விடுவோம். ஆனால் பேதுரு அதையும் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்கிறார். எத்தனை தடவை மன்னிக்கணும்னு சொல்லலையே நீங்க, எத்தனை தடவை, 7 தடவை மன்னிக்கணுமா, 7 எப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அவர் உடனே சொல்றார், 7 தடவை மாத்திரமல்ல, 70 தடவை மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். 7 முழுமை, முழுமையிலும் முழுமையாக நீ மன்னிக்க வேண்டும் என்று அவர் அங்க சொல்கிறார். அந்த விளக்கத்தை கேட்பதற்கு பேதுருவே முன்னதாக அவர் வருகிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 15:15 கூட வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். கவனிச்சீங்களா, எத்தனையோ முறைகள் இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிருப்போம். ஆனால் அதை எடுத்து நம்ம கோர்வையா பார்க்கும் பொழுது அந்த மனுஷனுடைய ஆர்வமும் அதீதமும் எவ்வளவு விளக்கமாக சொல்லப்படுகிறது. அழிவை குறித்து, டிஃபைல்மெண்டை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த ஓமையை அவர் கேட்கிறார்.
இது எங்களுக்கு வெளிப்படுத்தணும், இது என்னது, இதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பீங்கள் என்று அவர் கேட்கிறார். அவருடைய இரண்டாவது வருகையை குறித்து பேசும் பொழுது அப்பவும் கேட்கிறாரு, எப்போ நடக்கும்? மார்க்கு 13 வாங்க, 3-4 வசனங்கள். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்திற்கு அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போ இதுல பேதுருவும் மற்றவர்களும் கூட சேர்ந்திருக்கிறாங்க. அந்த விஷயத்தை, இயேசு கிறிஸ்து போதிக்கக்கூடிய பிரசங்கத்தை அவர்கள் கிரகித்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுல எப்படியாவது அதை மீறாமல் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதிலே ஆர்வமாய் அநேகர் இருந்தாலும் பேதுரு அதீதமாக அவர் கேட்டு முன் வந்து அதை தெரிந்து கொள்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நடுஜாமத்துல கடற்கரையில் வந்து கடலுக்குள்ளே நடந்து வருகிறார். கலிலேயா கடல், அந்த கடல்ல நான் பிரயாணம் பண்ணிட்டு போயிருந்தோம். அந்த கடல்ல போகும்பொழுது பிரெட்டை எடுத்து மேல அப்படி தூக்கி போட்டாங்க அந்த படகுல உள்ளவர்கள். அப்போ நிறைய அந்த சீகல் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை, ஒரு புறா மாதிரி இருக்கும், நல்ல பெருசா இருக்கும், நிறைய ரெக்க வச்சு கழுகு சைஸுக்கு பெரிய இறகு இருக்கும், மொத்தமா அப்படியே வந்து சாப்பிட்டது. பார்க்க அவ்வளோ அழகா இருந்த போட்டோ எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த சீகல்ஸ் ஃபுல்லா அது நிரம்பி இருக்கும், அந்த அந்த ஏன்னா அது மீன் நிரம்பி இருக்கிற ஒரு கடல், கலிலேய கடல். கலிலேய கடல் என்பது உப்பு தண்ணி கிடையாது, நல்ல தண்ணி எடுத்து நம்ம அப்படியே குடிக்கக்கூடிய ஒரு தண்ணி. உண்மையை சொல்லப்போனா அது கடல் அல்ல, அது ஒரு ஏரி, பெரிய ஏரி. அது எல்லா மலைகளுக்கும் நடுவே மழை தண்ணீர்னாலே தண்ணீரானாலும் நிரப்பப்பட்ட ஒரு ஏரி. முழு இஸ்ரேல் தேசத்துக்கும் இன்றைக்கும் அதுதான் தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு ஏரி. அதே கலிலேய கடல் என்று எல்லாரும் அழைக்கிறார்கள். அதனுடைய பரப்பளவு மிக பெரிதா இருக்கிறதுனால அது கடல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கடலிலே இசீஷர்கள் முன்னதாக படகுல அவரை போ சொல்லிவிட்டார். இவர் நடுஜாமத்திலே நடந்து வருகிறார் கடல் மேலே. அப்போ பேதுரு அவரை பார்த்து ஐயோ ஆவேசம் என்று கத்துகிறார்கள் சீஷர்கள். மத்தேயு 14:28 பாருங்க. கவனிச்சீங்களா, இந்த கடற்கரையில் இருந்து இயேசு கிறிஸ்து நடுஜாமத்தில் வந்தபொழுது அங்க அதை பார்த்த சீஷர்கள் பயந்து விட்டார்கள். 26 பாருங்க, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். அப்ப பேதுரு அவரை நோக்கி, எல்லாரும் கடல்ல அங்க கடற்கரையில படகுல உட்கார்ந்துருக்கிறாங்க, பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க, நைட்ல வந்து போய்கிட்டு இருக்கிறோம், அந்த நேரத்துல திடீர்னு ஒருத்தர் தண்ணியில மேல நடந்து வர்றாருன்னா எப்படி இருக்கும்? அவர் ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போகும்பொழுது திடீர்னு எழுத்தாப்புல யாராவது வந்தாலே நமக்கு நெஞ்செல்லாம் ஆடி போயிடும், இதை சொல்லிட்டு வரக்கூடாதா அப்படின்னு எதிர்பாராம அந்த அடுத்த ரூம்ல உட்கார்ந்துருப்பாரு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நம்ம வெளியே போகும்பொழுது அவரு எழுத்தாப்புல வந்தாருன்னா பயம் கொடுத்துரும். இது நடு இரவிலே இருட்டிலே ஒரு மனுஷர் நடந்து வர்றாருன்னா அவருக்கு பயந்து விட்டார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து நான் தான் இப்ப பேதுரு தான் முன்னாடி கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் தான், என்ன நடக்க விடுங்க பாப்போம்னு கேட்கிறார். நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும், ஒன்னும் சரி வா அப்படின்னு அவர் சொல்றார். அந்த ஒரு உத்வேகம், கிறிஸ்துவுக்காக உள்ள வைராக்கியம், எதற்கும் நான் துணிய வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அந்த ஒரு செயல்பாடு பேதுருவிடத்திலே காணப்பட்டது. அவர் ஒரு அத்திமரத்தை சபித்தார். அதே பாதையிலே அவர்கள் திரும்ப வருகிறார்கள். திரும்ப வரும்பொழுது மற்ற எல்லாருக்கும் கவனம் இருந்திருக்கும், ஆனால் பேதுருவுக்கு ஒரு விசேஷ கவனம். நேற்று இந்த வழியா போனோம், இதை பார்த்து அவர் வந்து சபிச்சாரு. ஆட்கள் எல்லாம் பார்த்தோம், ஆளுங்க குணமடைகிறாங்க, குஷ்டரோகி குணமாகுது,
குருடர்கள் கண் பார்வை அடைகிறார்கள், அதெல்லாம் சரிதான். இந்த மரத்தை பார்த்து நேற்று பேசிட்டு போனாரு, இன்னைக்கு அந்த மரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறாரு, பட்டு போச்சு. அதை உடனே சொல்றாரு பாருங்க, மார்க் 11:21 பாருங்க. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அப்போ மற்றவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, இதெல்லாம் சொல்றான் பாரு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆமா, நேற்று சபிச்சாரு, இன்னைக்கு பட்டு போயிடுச்சு, இதுல என்ன பெரிய விஷயம், பேசாம இரு அப்படி அல்ல. அத ஒவ்வொரு விஷயம் ஃபாலோ பண்ணுகிறார், ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுகிறார். என்ன ஓம சொன்னீங்க அதுல என்ன இருக்கு, இப்படி சொன்னீங்களே அதுல என்ன இருக்கு, மன்னிக்கணும்னு சொன்னீங்களே எத்தனை தடவை மன்னிக்கணும், நீங்க தான் கடலில் நடந்து வந்தீங்களா, அப்ப நானும் நடந்து வர்றேன், என்னாலேயே முடியுமா, நீங்க தானா அது. எல்லாவற்றையும் அவர் ஆத்மீகமாக மனமும் வந்து மற்றவர்களை காட்டிலும் ஆர்வத்துடன் அவர் அதை கவனிக்கிற அந்த தன்மையை பேதுருவனிடத்திலே நாம் பார்க்கிறோம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொன்னான். அந்த அளவுக்கு அவர் கவனிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து பேதுருவை பத்தி பேசும் பொழுது, பேதுரு ரொம்ப பயங்கரமா நீ வந்து ஆர்வமா இருக்கிறப்பா, ஆனா அது தேவன் மீது வைத்திருக்கிற ஆர்வமா இருக்க வேண்டுமே ஒழிய சுயத்திலே நீ வைக்க கூடாது என்பதற்காக ஒரு கடிந்து கொள்ளுதலை அவர் பெற்றுக்கொண்டார். பாருங்க மத்தேயு 26:33. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, மத்தேயு 26:33, பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, பல நேரம் அப்படிதான் சொல்லுவோம், நான் ஆண்டவருக்குன்னா என்னுடைய வைராக் என்ன தெரியுமா, என்னை மாதிரி ஒருத்தரும் பைபிள் படிக்க முடியாது, ஒரு நாள்ல நான் ஒரு பைபிள் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருவேன், ஒரு மாசத்துல நான் ஒரு பைபிள் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருவேன், இது வரைக்கும் நான் 15 தடவை பைபிள் படிச்சு முடிச்சிருக்கேன். வீட்டுலன்னா இயேசுன்னு ஒரு படத்தை போட்டு மாலையை போட்டு அதுக்கு லைட்டு பத்த வச்சு அதுக்கு வெளிச்சம் இவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பைபிள் 15 முறை படிச்சு என்ன பிரயோஜனம், 40 முறை படிச்சு என்ன பிரயோஜனம், ஒழுங்கா படிக்கலையே. இங்க கேக்குறாரு பாருங்க, பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதித்திரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடைய, என்னை யார் நினைச்சீங்க, நான் வந்து அப்படி இல்லை, என் உயிரை போனாலும் நான் வந்து இயேசுக்காக நான் என் உயிரை கொடுப்பேன். அந்த பக்கம் ஒருத்தர் சண்டை போட்டோன்னு இந்த பக்கம் சர்ச்சு ஹால விட்டு எந்திரிச்சு ஓடிடுறது. ஆனா சொல்றது என்னன்னா வைராக்கியம், இயேசு கிறிஸ்துக்காக நான் வைராக்கியமா வாழ்வேன், எல்லாரும் இடல் அடைந்தாலும் சரி நான் ஒரு காலம் இடல் அடைய, அவர் என்ன சொல்லியிருந்திருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் நான் இடல் அடையாமல் இருப்பதற்கு எனக்கு நீங்க பலத்தை தாருங்க. ஒரு தடவை கேட்டாங்க தெரியுமா, ஐயோ விசுவாசத்தை எங்களை வர்த்திக்க செய்ய எங்களுக்கு பலன் தாரும், அதை நம்புறதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு கிருபையை தாருங்க, இவ்வளவு பெரிய விஷயமா, அதை நாங்க நம்பணுமே அதுக்கு எங்களுக்கு பலன் தாருங்கள், விசுவாசம் வர்த்திக்க செய்யும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த இடத்துல அவர் கேட்டிருந்திருந்தாருன்னா ஒருவேளை இதுல இருந்து தப்பியிருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. நான் யாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் அப்படின்னு தன்னை குறித்து வைராக்கியமாய் சொன்ன பொழுதுதான் அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படியாப்பா சொல்ற 34:34, இயேசு அவனை நோக்கி, இன்னைக்கு தானே இந்த ராத்திரியிலே தானே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய், 1 தடவை இல்லப்பா, 2 தடவை இல்ல, 3 தடவை நீ மறுதளிக்க போற. இப்ப இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போறாங்க, யூதாஸ் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாரு, மறைஞ்சிடுறாரா பார்ப்போம், மறையல. திரும்பவும் பிலாத்து எடுத்து கொண்டு வர்றாங்க, மறைகிறாரா பார்ப்போம், மறையல. அந்த பக்கம் கொண்டு போறாங்க, ஏரோது கிட்ட மறைகிறாரா பார்ப்போம், மறையல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் பிடிச்சு பிடிச்சு அவர் அடிக்கலான்னு நினைக்கும் பொழுது மறைஞ்சிருவாரு, ராஜாவா ஆக்கிரலாம்னு நினைப்பாங்க மறைஞ்சிருவாரு, கொலை செய்ய பிடிக்கணும்னு நினைப்பாங்க மறைஞ்சிருவாரு, நமக்கு 30 காசு பாக்கெட்ல கிடைச்சிரும், காட்டி கொடுக்கறதானே இவர்தான் இயேசு கிறிஸ்து, நமக்கு லாபத்துக்கு லாபம், அவங்க வேலையை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரோ தெரியல நமக்கு. ஆனா அவரை பிடித்து சிலுவையில் அறையிறதுக்கு வாரினால் அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்த உடனே தான் அதுக்கப்புறம் தான் யூதாசுக்கு மனம் பதறுகிறது, ஐயோ நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே அப்படின்னு ஓடி போய் தூக்க மாட்டிக்கிட்டார். ஆனால் பேதுருவிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்,
நீ என்னப்பா பெரிய ஆளுனே, இன்னைக்கே சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை மறுதளிக்க போகிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கிறது. மூணு தடவை அவரை மறுதளிக்கிறார், கடைசியா சபிக்கவும் தொடங்கிட்டாராம். அதனாலதான் அந்த எக்ஸ்ட்ரீமா போற எதையுமே ஒரு ஜாஸ்தியாய் செய்யக்கூடியவர் என்று நான் சொன்னேன். சபிக்கவும் தொடங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அதே அதிகாரம் 26:74 பாருங்க, மத்தேயு 26:74. சத்தியமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, சபிக்கவும் சத்தியம். அவனு எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு. நம்ம சில நேரம் என்னதான் உத்தமமா இருந்தாலும், பயங்கர தெய்வீகமா இருந்தாலும், சில நேரம் கோபம் வரும் பாருங்க, நாய் விழுகிற மாதிரி தான் விழுகிறது. இந்த நாய் படுத்திருக்கும், அது நீங்க தள்ளு தடை விடுங்க நல்லா இருக்கும், வாழை தொட்டு பாருங்க நல்லா இருக்கும், காலை தடை விடுங்க நல்லா இருக்கும். அந்த விழா எலும்புல ஒருத்தர குத்தி பாருங்க, யாரும் குத்திராதீங்க, அடுத்த செகண்ட் உங்களை டக்குன்னு கடிச்சிடும். அவர் சொன்னது கரெக்ட் தானேன்னா ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் என்கிட்ட சொல்லக்கூடாது. உடனடியாக அது கடித்து விடும். நம்ம நம்முடைய குணாதிசயம் பெரிய தெய்வ பக்திமானி நடந்துகிறது, ஆனா ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் பேதுரு அது பண்றாரு பாருங்க. எனக்கு அவரை தெரியவே தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அப்போ சேவல் கூவின உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது, உடனடியாக போய் அவர் மனம் கசந்து அழுதான் அப்படின்னு சொல்லுது. அப்போ தேவன் மேல இருக்கிற அன்பு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஆமா அவர் சொன்னாரு ஆனா தப்பு பண்ணிட்டேன், உடனடியாக மனம் திரும்புகிறார். அந்த ஒரு எண்ணம், நாம மனிதர்கள் தான், நமக்கு பலவீனங்கள் உண்டு, நமக்கு சங்கடங்கள் உண்டு, நிர்பந்தங்கள் உண்டு. ஆனால் அந்த நிர்பந்தம் வந்ததற்கு பின்பு அது தவறு, அதை தவிர்த்திருக்கலாம் என்று நினைத்த பொழுது நாம் அதை விட்டு விட்டு சத்தியத்துக்கு உள்ளே வர வேண்டியது அவசியம். அதை விட்டுட்டு யூதாஸ் மாதிரி போயிடுவதல்ல, மனம் திரும்பி மனம் கசந்து ஐயோ நான் தவறு செய்து விட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன். அந்த ஒரு தீர்மானமும் மனம் திரும்புதலும் வந்ததுனாலதான் பேதுரு இன்றைக்கும் அவரை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். இப்போ அவருக்கு செய்தி சொல்லப்படுகிறது, அவரை பார்ப்பதற்கு கல்லறைக்குள்ளே ஓடுகிறார்கள். நடந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறேன், யோவான் 20:2 முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 20:1 வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவனிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி, அந்த நல்ல அந்த வார்த்தையை கவனிங்க, பேதுருவை பார்க்கலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. இப்பதான் நம்ம பேதுரு உள்ள வர்ற, கவனிச்சுங்க 6 சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்கு உள்ளே பிரவேசித்து, நம்ம பயம் ஆவி கிவி பிடிச்சிட்டு போயிருவோம் கல்லறைகள்ல வெளியில இருந்து பார்த்தா போதும், பேதுரு அதோட நிக்கல, உள்ள போற கல்லறைக்கு உள்ளே போய் கவனிக்கிறாரு, உண்மைதானா இயேசு கிறிஸ்து அங்க இல்லையா. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்கு உள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த தலை சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறை இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அப்போ பேதுருனுடைய அந்த காரியம் அழகா, அவருடைய கல்லறை நான் போயிருக்கிறேன், ஆள் நல்லா உள்ள நுழையலாம், ஒரு சின்ன டோர் தான் இருக்கும், நம்ம பாத்ரூம் டோர் அளவுக்கு அது இருக்கும். 12 பேர் சேர்ந்து கல்லை உருட்ட முடியாத அளவிற்கு ஒரு பெரிய கல்லை அவர்கள் அந்த அடைப்பிலே வைத்தார்கள். ஏனென்றால் குற்றம் சாட்டினது என்ன, சீஷர்கள் வந்து இரவிலே
திருடி கொண்டு போய்விடுவார்கள் அப்படின்னு அச்சப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அந்த 11 சீஷர்களும் சேர்ந்து உருட்டினாலும் உருட்ட முடியாத ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து அங்க முன்னாடி அடைச்சு வைக்கிறாங்க. ஆனா தூதன் ஈஸியா பரட்டி போட்டுட்டு கால் மேல கால் போட்டு மேல ஏறி உட்கார்ந்துட்டாரு. ஆனா அத ஒரு கற்பனையா சொல்றேன், வரட்டி போட்டு மேல உட்கார்றாரு. இப்ப சீஷர்கள் வர்றார்கள், பேதுரு உள்ள போய் அதை பாக்குறாரு. அந்த கன்ஃபர்மேஷன், இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் இருக்கிறார். நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டால், இவர்களை காட்டிலும் இவர்களை பார்க்கலாம், நீ என்னிடத்திலே அன்பா இருக்கிறாயா என்று இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்டால் நம்முடைய செயல்பாடு எப்படி? தேவனுக்கு என்று கிறிஸ்துவுக்கு என்று நாம் எதை விட்டு கொடுத்திருக்கிறோம், எதை முன்னுரிமைப்படுத்தியிருக்கிறோம், எதை முன்னதாக வைத்திருக்கிறோம்? நாம எல்லாவற்றையும் முன்னாடி வைத்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக பின்னாடி தான் எல்லாத்தையும் வைக்கிறவர்களா இருந்தோம் என்றால் அது பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் முன்னுரிமை கொடுத்து சகலவற்றை முன்னாடி வைத்தோம் என்று சொன்னால், தாவீதுக்கு சொன்ன ஒரு வசன பகுதியை நான் வாசிக்கிறேன், நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையிலையும் அது நிறைவேறும். 78வது சங்கீதம் 70 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 78வது சங்கீதம் 70, 71, 72. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனே, தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை கொண்டு வந்து அவ்வளோ ஜனங்களுக்கு மேலாக ஒரு ராஜாவாக மாற்றின தேவன். அவர்னால் அது முடியும் சொன்னால், நாம் உத்தமமாக தேவனை பின்பற்றும் பொழுது நம்மையும் தேவன் எல்லா நன்மைகளையும் கொடுத்து உயர்த்த வல்லவர். அதை கீழ்ப்படிஞ்சுதான் பாருங்க. மல்கியால சொன்னார், நீ சோதித்து பார் என்று சொன்னார். சோதித்து தான் பார், ட்ரை பண்ணி தான் பாரு அப்படிங்கிறார். முன்னுரிமை கொடுத்து பாருங்க, தேவனுக்கென்று முன்னுரிமை கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அந்த திருப்பத்தை காண முடிகிறதா? பொத்தலான பைகளை போடுகிறவர்களா நீங்கள் இருக்கிறீர்களா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் எனக்கு வந்து நிக்க மாட்டேங்குது, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை என்று நான் புலம்பிக் கொண்டே இருக்கிறேனா? 10 லட்சம் வாங்கினாலும் ஒருத்தன் பணக்காரன் அல்ல, 1000 ரூபாய் வாங்கினாலும் பணக்காரன் தான். செலவை பொறுத்து, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்பது பெருசு அல்ல, நான் எவ்வளவு செலவு செய்கிறேன் என்பது பெருசு. என்னுடைய கையில இருப்பது பெருசு அல்ல, நான் எவ்வளவு வெளியே போகிறது என்பது பெருசு. வெளியே போகிறது என்னுடைய கரங்களிலே அல்ல, அது தேவனுடைய கரங்களிலே இருக்கிறது. நல்லா இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கோம், திடீர்னு ஸ்லிப்பாகி கால் போயிருச்சு, கால் வந்து பசிக்கிருச்சு, 2000 ரூபாய் அன்னைக்கு செலவு. நல்லா தான் போயிட்டு இருப்போம், எங்கேயோ இருந்த ஒரு கல் லாரி போகும்பொழுது டயர்ல பட்டு நேரா வந்து தலையில அடிச்சு நேரம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் அங்கே இறந்து போனவர்களும் நான் பார்த்திருக்கிறேன். பாட்டு ஓரமா நடந்துதான் போயிட்டு இருப்பாங்க, ரோட்ல ஒரு சின்ன ஒரு ஜல்லி, அது டயர் போகும்பொழுது டயர் அந்த ஜல்லி பட்டு சொல்லுன்னு வந்து தலையில வந்து அடிக்குது. யாருக்கு என்ன தெரியும்? செலவுகளை நம்முடைய கையில அல்லது தேவனுடைய கையில இருக்கிறது. நாம் தேவனுக்கு என்று உத்தமமா இருக்கும் பொழுது நம்மை பொதிந்து வைத்துக் கொண்டு நம்மை பாதுகாக்கிறவர். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்பதை நிச்சயிக்கக்கூடிய ஒரு தேவன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை குமாரனே அல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தகப்பன் அவரை ஒதுக்கி வைத்திருந்தார். ஆனாலும் அவனை தெரிந்தெடுத்து அவனை வளர்த்தி அநேக ஜனங்களுக்கு முன்பதாக ராஜாவாக உயர்த்தினதுக்கு காரணம் என்னென்றால், அவன் தேவனை பற்றி கொண்டிருந்தான். பேதுருவும் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராய் இருந்தார், எல்லாவற்றிலும் முதன்மையானவராய் இருந்தார். சகலவற்றையும் பின்னோக்கி தள்ளி ஆண்டவருக்கு என்று சகலவற்றிலும் அதீதமாக செயல்படுத்தினார். இப்ப கேக்குறாரு, அப்பா நீ எல்லாத்துலயும் முன்னாடி முன்னாடி ஒடியாருவிய, எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுப்பிய, ஊழிய நாட்கள் எல்லாம் கூட இருக்கும் பொழுதுலாம் வந்து 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 நீ செய்வீங்க, அதே அன்பு இன்னமும் என்கிட்ட இருக்குதா? இவர்களை காட்டிலும் நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு அவர் திரும்பவும் கேட்கிறாரு. ஆம் 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 என்று அவர் கன்ஃபார்ம் பண்றாரு.
ஒருவேளை மூன்று முறை மறுதளித்ததுனாலே மூன்று முறை அவரிடத்துல வாக்கு உறுதியை கேட்டாரோ நமக்கு தெரியாது. ஆனால் மூன்று முறையும் கேட்ட பொழுது அவர் he was melted, அவர் உருகி போனார். ஐயோ ஆண்டவரே, அந்த பேதுரு தான் 3000 ஜனங்களுக்கு மேற்பட்ட ஜனங்களை முதல் அந்த சபை நிறுவப்பட்ட நாளிலே ரட்சிக்கப்படுவதற்கு அவரை தேவன் பயன்படுத்தினார். நீங்களும் நானும் அவருக்கென்று உத்தமமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவருக்கென்று முன்னுரிமையை நாம் கொடுப்போம். அந்த வித்தியாசத்தை நீங்கள் கட்டாயம் உணர்வீர்கள். அதை மாற்றி பாருங்க, உங்க பழக்க வழக்கத்தை மாற்றி பாருங்க, முன்னுரிமை கொடுத்து பழகுங்க. ஒரு சின்ன ஒரு ஃபைன் டியூன் அதுல முன்னுரிமையை கொடுத்து பழகி பாருங்கள். அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்வது கட்டாயம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை தொழுகையை முடிவுக்கு கொண்டு வருவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே என்று சொல்லி அவரை நாம் பாடி துதித்து இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவ நீரே, எங்கள் இதயத்தில் உண்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவ நீரே, எங்கள் இதயத்தில் உண்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. சுவாசி என்றென்றும் நிலைப்பார், வனம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகளின்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஆஹா நீரே எல்லா ஆசீர்வாதத்தை
அடைகின்றோமே என்றோ உம்மாசி பெறவே எல்லா மனித குமாண்டவர் நீரே எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே எங்கள் இதயத்தை உம்மே படைகின்றோமே என்கின்றோ உம்மாசி பெறவே சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரை நாம் தொழுது கொண்டு வருகிறோம். நம்முடைய காரியத்தை காட்டிலும் அவருக்கு நாம்